அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒஞ்சியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன் பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனல்ல பதிவிட்டு வரேன் இன்னைக்கு நான் நம்ம பார்க்க போற பதிவு எது குறித்ததுன்னா அரசினுடைய ஒரு இணையதளத்தை தான் பார்க்க போறோம் பட்டா சிட்டா அதாவது இ சர்வீசஸ் டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இது எல்லாருக்குமே தேவையான ஒரு வெப்சைட்டு இதில் என்னெல்லாம் பார்க்கலான்னா உங்களுடைய பட்டா விபரங்கள் சிட்டா விபரங்கள் அந்த ஆப் பதிவேடு நீங்கள் டவுன்லோட் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணலாம் ப்ளஸ் நீங்கள் பட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கொரோனா சம்மந்தப்பட்ட பதிவுகள் தனியாக இருக்கும் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாம் தனியாக இருக்குது கிராம சபை சம்மந்தப்பட்ட பகுதிகள் தனியாக இருக்குது கிராம சபை ஆலோசனைகள் இன்னும் ஆர்டிஐ சம்மந்தப்பட்டது ஜிபிடிபி உள்ளாட்சி இப்படி தனித்தனி தொகுப்புலாம் இருக்குது என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி டிஎன் ப்ரெஸ் லிஸ்ட்டில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது அது ஒரு சின்ன தேர்ட்டி செகண்ட்ஸில் உங்களுக்கு இன்றை கொடுத்துருந்தேன் ஒன்று வந்து தற்போது சாத்தாமத்தில் ஒரு இரண்டு கொலை நடந்ததாக கூறப்பட்டது அதுக்கு வந்து அரசு சார்பில் முதலமைச்சர் அவங்க வந்து இரங்கலும் மற்றும் என்ன தெரிவித்திருக்காங்கன்னா ரெண்டு தலா பத்து லட்சமும் மற்றும் அவங்க குடும்பத்தில் அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தகுதிக்கேற்ப ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் உத்தரவிட்டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல் ஹிஸ்ட்ரி நடந்ததாக சம்திங் கொடுத்துருக்காங்க பொறுமையாக பார்க்குறவங்க பாருங்கள் ரெண்டாவது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் எல்லாருமே டியூவில் பார்த்துருப்பீங்க பிரேக்கிங் நியூஸாக போனது மாவட்டம் விட்டு இன்னும் மாவட்டம் போனாலும் இ பாஸ் வேணும் அதான் முன்னாடி மண்டலத்துக்குள்ளே போகிறதுக்கு இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க தர அதுக்கப்புறம் மதுரையில் கொஞ்சம் பரவல் அதிகம் இருக்கிறதுனால மதுரை சம்திங் ஏரியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மதுரைக்கு வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி இப்போ ஒரு மண்டலம் இப்போ நான் திருநெல்வேலியில் இருந்தேன் தூத்துக்குடி போகிறக்கு அந்த தேவையில்ல நார்கோல் தேவையில் இருந்து இனி நான் எங்கே போகிறா இருந்தாலும் எனக்கு பாஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க இது முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமும் நீடிக்கப்படுமாங்கிறது அப்போ தான் தெரியும் இது அரசு சார்பில் இன்னைக்கு வெளியிட்ட ரெண்டு முக்கியமான செய்திக்குறிப்புகள் வாங்க இப்போ பதிப்புள்ள நம்ம போவோம் எல்லாருக்குமே நீங்கள் இருக்கிற இடம் வந்து பட்டா வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து வியோவை அணுகி நீங்கள் வாங்குவீங்க ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் பிடிஎஃபாக எப் அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தாலும் இந்த ஹோம் இந்த லிங்க் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நீங்கள் ஆக்சுவலாக நார்மலாக எப்படி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் லாயின் பண்ணோன்னே நிறைய டைம் ரீட் டைமும் இப்படி தான் இருக்கும் அதில் முன்பக்கம் வந்துக்கிடுங்க முன்பக்கம் வந்துக்கிட்டு அதில் நில உரிமை பட்டாச்சிட்டா இது மூணு டைப்பில் டவுன்லோட் பண்ணலாம் ஒன்று வந்து உங்கள் பெயர் தெரிஞ்சாலும் பண்ணலாம் ரெண்டாவது உங்கள் பட்டா நம்பர் தெரிஞ்சாலும் பண்ணலாம் இன்னொன்று சப் டிவிஷன் நம்பர் தெரிஞ்சாலும் பண்ணலாம் இப்போ வந்து நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் என்னுடைய ஒரு லேண்ட் நான் பார்க்க போகிறேன் கிராமப்புறம் எனக்கு படத்தெல்லாம் அன்றைக்கி நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் எங்கள் வீட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் இதில் வந்து எனக்கு தெஸ்வள தாலுகா கிராமம் வந்து இட்டமொழி பட்டா எண் தெரிஞ்சால் இதில் டேரெக்டாக கொடுத்துடலாம் புல எண் கொடுக்குறாருந்தா இதில் கொடுக்கணும் பெயர் கொடுக்குறாருந்தா இதில் கொடுக்கணும் இப்போ நான் பட்டாயம் ஷோ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுபத்தி பட்டா பட்டாயம் தெரிஞ்சா கொடுத்துடலாம் கியோ கீழே கொடுத்துருக்க கோட் டைப் பண்ணணும் கேபிட்டல் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே இந்த வெப்சைட் தேவைப்படும் அதனால அது ஒரு தேவையான பதிவாக என்னுடைய சேனலில் பதிவிடுறேன் ஓகே இதில் பட்டா கொடுத்தேன் எனக்கு வந்து பாப்பப் ஆகிட்டு எனக்கு ரீடைரக்ட் ஆகாமல் போச்சு அது என்னங்கிற பார்த்துப்போம் பாப்பப் வந்து பிளாக்கில் இருந்துச்சு இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் பட்டா ஓப்பன் பண்ணும்போது வரலனா உடனே ரைட் சைட் கனரில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாப் டைப் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும் இதில் பாப்பப் வந்து பிளாக்கில் கிடக்குது நான் வந்து இப்போ அலவ் கொடுக்க போகிறேன் பிளாக்குடுன்னு இருக்குது பாப்பப் அலோவ் கொடுத்துட்டா இனி வந்து பட்டா இன்னும் எந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் அந்த ஆகும்போது அலோவ் கொடுத்துரும் இல்லையா நீங்கள் அந்த ஒவ்வொரு யூரோலாம் கொடுத்து இதில் கொண்டு அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பாப்பப் வந்து கட் பண்ணிட்டேன் இது மோஸ்ட் ஆஃப் ஆடுக்கு போகும் அப்போ வந்து பிளாக் பண்ணிச்சா பெஸ்ட்டாக இருக்கும் ஆடெல்லாம் ரீடைரக்ட் டைட்டாக இருக்கும் திரும்ப மறுபடியும் போகிறேன் இது ஒரு இஷ்யூ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ இதில் நானே ஷோ பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு அந்த எரர் வந்தால் நீங்கள் ஈஸியாக பாப்பை ரிசால்வ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி எழுவத்தி ஒன்று யூஆர்ஹ எக்ஸு ஹச்சி ஃபைவ் எக்ஸ் பட்டா இப்போ எனக்கு இதில் லோட் ஆகிட்டுருக்குது ஓகே பட்டா வந்துட்டு இந்த பட்டா நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் எங்கே அனுப்புவாங்க இது உண்மையிலே ஆன்லைன் தான் டவுன்லோட் பண்ணதாங்கிறத இதில் ஒரு குறிப்பு என்ன கொடுத்துருப்பாங்க இந்த குறிப்பு என்ன காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஹோம் பேஜில் போயிட்டு அது ஒரிஜினலாக இல்லையாங்கிறத இதில் நில உரிமை விவரங்களை சரிபார்க்க போட்டுட்டு குறிப்பினை போட்டு நீங்கள் சமர்ப்பி கொடுத்தீங்கனாலும் அந்த பட்டா ஏற்கனவே வச்சுருந்தேன் அதே பட்டாங்க டவுன்லோட் ஆயிரும் ஓகே இது ஒன்று இப்போ பட்டா வந்து பட்டா நம்பர் போட்டு டவுன்லோட் பண்ணோம் இதில் வந்து இன்னும் சப்டிவிஷன் நம்பர் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம் இப்போ அடுத்தவாத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வரைபடம் பெயர் போட்டும் பார்க்க போகிறோம் எனக்கு திசை விளை தாலுகா இதில் கிராமம் வந்து இட்டமொழி புல எண் போட்டும் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு மூணு அப்படி கொடுத்துருக்கேன் இதில் பட்டா சிட்டா புலப்படம் புலப்படம் இருக்குது அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து இது வைக்காட்டு இடம் வீட்டு இடத்த பண்ணால் எப்படி வருங்கிறத அடுத்து காமிக்க அதில் தெருவோடு சேர்ந்து வரும் நீங்கள் அதை அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பட்டா சிட்டா மட்டும் டவுன்லோட் பண்ணுறேன் ஓகே இதுவும் ஒரு பட்டா சப்டிவிஷனை போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுற பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இப்போ படம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பார்க்க போகிறோம் வரைபடம் இப்போ என்னுடைய தெருவை நான் பண்ண போகிறேன் உங்கள் தெருவை கூட நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம் வரைபடத்தை டவுன்லோட் பண்ணலாம் ஃபுல் கிராம மேப்னால் அது நீங்கள் சென்னை சர்வேஸ்க்கு சர்வே ஹவுஸ்க்கு நிலை அங்கே ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் சின்ன சப்டிவிஷன் சப்டிவிஷனாக இருந்தால் நம்மளே எடுத்துக்கலாம் இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய தெரு வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு படம் நீங்கள் ஃபுல் அப்படியே நம்பர் கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் புள்ள படம் எம்எஃப்இிஎட் என்னுடைய கிராமத்தில என் தெருனுடைய படம் வந்துட்டு இது எங்கள் தெருவு உங்கள் தெரு எவ்வளோ அகலம் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க லேண்ட் எவ்வளோ அகலம் இருக்குது எல்லாமே படம் வந்து ஆன்லைனில் இருக்குது இப்போ அடுத்த தெருவுனால் உடனே இதில் இந்த படத்துலேயே வந்து ஃபுல் நம்பர் அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ என்னுடைய வீடு இதில் இருக்குது அப்படின்னா இதுக்கு இந்த பக்கம் உள்ள நம்பர்னால் இந்த நம்பரை போட்டு அதுக்கான வரைபடத்தை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி நாலு பக்கமும் எடுத்துக்கலாம் இதில் வந்து கோயில் இருக்குது தெருவு போகுது அப்படி எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் இது எல்லாருக்குமே இந்த வரைபடம் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் வீட்டுக்கு தெருவுக்குள்ளது பண்ணேன் வயலுக்குள்ளதும் நம்ம பண்ணலாம் இப்போ அடுத்து வயலுக்குள்ளது இது கொஞ்சம் லெந்தி வீடியோ தான் ஆனால் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் கரெக்டாக இருக்குங்கிறதுனால ஃபுல்லையுமே எல்லாத்தையுமே டமோவாக எடுத்து காமிக்கிறேன் அடுத்தது என்னுடைய கிராமம் வரணும் ரோடாக மண்டக்கு ஸோ மாத்திரை பேஜ் இந்த எரர் சம்டைம் வரும் அதுக்கு டக்குன்னு அடுத்த இதை இதாக விட்டால் உடனே வந்துடும் இப்போ இதில் வந்து என்னுடைய வயல் ஒரு இதை பார்க்குறேன் படம் புலப்படம் எட்டு எஃப் இட் ஃபைவ் டூ த்ரீ இது என்னுடைய வயல் முதல் எடுத்தது என்னுடைய ஊர் எடுத்தேன் இது வயலுடைய வரைபடம் இதுலேயும் ரோடுகள் எதுவும் கிராஸ் பண்ணால் உள்ளே வந்து காமிச்சிருப்பாங்க மேப்பில் இது ரோடு போகுது இந்த இடத்துல இங்கே இருக்குது எங்களுக்கு இப்படி ஆன்லைனில் இது எடுத்துக்கலாம் அடுத்தது அடுத்து என்ன பார்க்கலான்னா இப்போ அடுத்தது வந்து மூன்று எழுத்துக்களை மட்டும் கொடுத்து பட்டா பேர் அதை வச்சு பட்டா ஒருத்தர் இப்போ உங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து நிறைய கிராமத்தில் இது பிரச்சனை வரும் சொத்து நிறைய சேர்க்குறாங்க அங்கே எடுக்கிறாங்க இங்க எடுக்கிறாங்க தெரிய மாட்டேங்கன்னா அவங்க பெயரோட மூணு எழுத்து மட்டும் போட்டாலே போதும் வந்துடும் சில அவங்க கடைகளில் வாங்கி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இலிகலாக பணம் சம்பாதிச்சு வாங்குறாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்லைன்லே பேரை போட்டு எடுத்துடலாம் இப்போ எங்கள் அப்பா எங்கள் தாத்தா மூலமாக இல்லை எங்கள் அப்பாவுக்கு அவங்க வாங்குன சொத்துக்கள் இதில் நான் மூணு எழுத்து மட்டும் போட்டு பார்க்குறேன் வருதான்ட்டு சி சி பிபி த்ரீ இது வந்து பெயரை கொடுத்து பட்டா தேடுறது எங்கள் அப்பா பேரில் இருக்கிற பட்டா ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுடைய பேரில் இது கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டா நம்பருக்கே போயிடும் இது எல்லாமே அவங்க பேரில் இருக்குது எப்படி நீங்கள் யார் பட்டா பேரை தேட போகிறீங்களோ அவங்களுடைய மூணு எழுத்து மட்டும் கொடுத்தா போதும் பட்டா வந்துடும் இது கிளிக் பண்ணுறேன் பட்டா ரீடைரெக்ட் ஆகுது அந்த பேஜுக்கே வந்துடுது இது வந்து சர்வே நம்பர் தேவையில்லை ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க பேரில் எவ்வளோ செத்துருக்குன்னு தெரியணுன்னா அவங்களுடைய மூணு எழுத்து மட்டும் போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடுது இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பார்க்கலாம் அதில் முன் பேஜில் இன்னும் ஆப் பதிவேடு இருக்குது ஆப் பதிவேடு பார்க்காம இருக்கோம் இது ஒன்று நீங்கள் இப்போ பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் இ சேவை மையத்தில் போய் பதிவீங்க அதோடய ஸ்டேட்டஸ் பார்க்குறாருந்தா இதில் போய் பார்க்கணும் லெஃப்ட் சைடில் நோ யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணிட்டு பேஜிஸ் லோட் ஆகிட்ருக்கு ஓகே இன்னொன்று ஆப் வேடு அந்த பேஜ் லோடாகி வந்துட்டு நீங்கள் அந்த சேவை மையத்தில் அறுபது ரூபா கொடுத்து பட்டா சேஞ்ச் பண்ணுறக்கு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு ஐடி வந்திருக்கும் அதை இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு அந்த கோடு என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்து டைப் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்துடும் ஓவா ஜீரோவா ஜீரோ போட்டு பார்ப்போம் இதில் வந்து ஒரு சும்மா ஒரு நம்பர் போட்டேன் இது வந்து தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணால் அதில் கொடுத்துருக்காங்க இதே அப்ரூவ் பண்ணியிருந்தால் தாசில் அப்ரூவ் போய் தாசில்தார் இருக்கும் இது தாசில்தார் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா தனிப்பட்டா ஜாயிண்ட் பட்டானா மோஸ்ட்லி ஜோனல் டிட்டியோடு நின்றோம் விஎஓஓ ஜோனல் டிட்டி தனிப்பட்டாவா சப் டிவிஷனை உடச்சி தனிப்பட்டா மாதிரி இருந்தால் தான் தகசில்தார் போயிருக்கும் இது வந்து அப்படின்னா சப் தனிப்பட்டாவுக்கு அப்ளை பண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ வந்து இது ஆப் பதிவோடு பார்க்க போகிறோம் ஆ பதிவேடு பார்க்குறக்கு இதில் என்னுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன் அடுத்தது என்னுடைய வட்டம் இட்டமொழி புல எண் கேட்குது ஒரு புல எண் ஏதாவது கொடுப்போம் அறநூற்றி நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போதில் ஒன் பி கொடுக்குறேன் ஆப்பதி விடுன்னா அது என்ன டைப் லேண்டு எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் வெறும் அந்த இடம் மட்டும் இருக்கும் இதில் கூடுதலாக கொஞ்சம் தகவல்கள் இருக்கும் எக்ஸ் ஜிஹெச்இ எக்ஸ் பிஹெச் இதில் வந்து புழையன் உட்பிரிவி பழைய உட்பிரிவி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு ஒன்று இப்போ ஒன் பின்னு பிரிஞ்சிருக்கு ரைத்துவாரி அரசா ரைத்துவாரியாக ரைத்துவாரி நிலத்தின் வகை வந்து குஞ்ச இடம்னு சொல்லியிருக்கு மண் பயணமும் ரகம் இருக்குது மண் தரம் இருக்குது தீர்வை உலக கட்டணும் பரப்பு வந்து இவ்வளவு மொத்த தீர்வை உலக கட்டணும் பட்டா எண் வந்து இந்த சப் டிவிஷன் கொடுத்துட்டா இதில் பட்டா எண் வந்துடுது இது க கன்ஃபார்ம் பண்ணுறாருந்தால் இந்த நம் இதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை கொடுத்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் கொடுத்து பார்த்துருவோம் வருதா இல்லையான்ட்டு இதில் அதில் நமக்கு வந்த நம்பர் அதை கொடுக்குறோம் வந்துச்சா வரலையா வரல ஓகே ஆனால் அந்த பட்டா டவுன்லோட் பண்ண முழுவதும் எல்லாமே வந்துச்சு இந்த ஆப் பதிவேடு வரல இன்றைக்கி நம்ம வந்து இதில் பல விவரங்களை பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பட்டா டவுன்லோட் பண்ணுறது சப்டிஷன் வச்சு நம்பரை வச்சு பட்டா நம்பரை வச்சு சிட்டா வரைபடம் ஆப் பதிவேடு இன்னும் அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக டவுன்லோட் பண்ணது இன்னும் பட்டா ஸ்டேட்டஸ் எப்படி பார்க்கலாம் இவ்வளோ டீடைல் நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி